தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்று. பேரானந்த பெருவாழ்வு தரும் குருவருளும் திருவருளும் கூடிய அற்புதமான இந்த பொது வாழ்வியல் சிந்தனை. ஒரு பாட்டியம்மா பாவம், வீட்டில் சீரியலே பார்க்க முடியலையா. ஏம்மா அப்படின்னு கேட்டால், சும்மா பேரம் பேத்தி எல்லாம் சேர்ந்து மாற்றி மாற்றி ஏதாவது கேம்ஸ் விளையாடுதுங்க, இல்லாட்டி டிவியில் எதையாவது படத்தை போடுதுங்க, ஏதாவது பண்ணிகிட்டே இருக்குது, நம்ம எதுவுமே பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிறாங்க. ஏம்மா என்னம்மா, நீங்கள் எதனாச்சும் அவங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்ல கதை, இந்த 63 நாயன்மார்களை பற்றி கதை, இல்லை திருவிளையாடல் புராண கதை, இல்லாட்டி இந்த 12 ஆழ்வார்களை பற்றின கதை தமிழில் தானேம்மா இருக்குது, இல்லாட்டி பாரதியாரோடைய ஏதாவது கவிதைகள் போக்குவரத்து, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டி கதைகளாக சொல்லுங்களேன் அப்படின்னு. எனக்கே ஒன்றும் தெரியாது, நான் சீரியல்லாம் பார்த்துட்ருக்கேன். அந்த அம்மா சபிக்குது கோயிலில் வந்து, யாரை தான் விட்டு பேர பிள்ளைகளே படிக்கிறதே இல்லை சாமி, அந்த எண்ணமே இல்லாமல் போயிடுச்சு. யார் காரணம்? நம்ம தான் காரணம். பிள்ளைகள் படிக்க வேண்டுமா, என்ன பண்ணணும், தாய் தகப்பன் முதல்ல கூட உட்காரணும், செல்ஃபோன்லாம் வச்சுக்கக்கூடாது, அது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக போயிட்டுது, பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு பயன்படுத்துறதே கிடையாது. பொம்பளை பிள்ளைன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்து இருந்தது, யூடியூப்பில் பார்த்து எப்படி என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்குதுங்க. இவன் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாகி பிள்ளை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தை போகணும்னு ஆசைப்பட்டுருக்கான். இது பிள்ளைகளாம் கிண்டியை கற்றுக்குது இப்போ வீட்டுக்குள்ளே. ஆம்பளை பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, சீட்டு விளையாடுறேங்கிறான், காசை பூரா தொலைக்கிறேங்கிறான். அப்பா அம்மா அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அடிச்சு நம்ம தெரிஞ்சிடறாங்க. பெரிய கௌரவமான குடும்பமாக இருந்தால் சொல்கிறதில்ல, ரெண்டு அக்கௌண்ட் வச்சுருக்கான், இவனுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. கௌரவமாக பூசினது நரகல்னு சொல்லிக்க மாட்டாமல் அமைதியாக இருக்காங்க. கேட்டால் பையன் பூசினதில்ல, அதனால் என்ன செய்யறதுன்னு தெரில. இல்லை அப்புறம் வீலிங் பண்ணுவோமா, வண்டி எடுப்போமா, அங்கே போமா இங்கே போமான்ட்டு. நம்ம தான் காரணம். நம்ம ஒரு மணி நேரமாச்சும் கொஞ்சம் எதையாவது எடுத்து பார்த்தோம்னா, ஏன் பாரதியார் கவிதை எடுத்து படித்தா சட்டப்படி குற்றமா, இல்லை இந்திய வரலாறு எடுத்து படித்தா குற்றமா? நீங்கள் தோத்திரம்லாம் பண்ண வேண்டாம், சாஸ்திரமும் படிக்க வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்ன வராது, எடுத்து படிக்கலாமே. பன்னீர் திருமுறையை முடிஞ்சால் அதெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும், 4000 திவ்ய பிரபம் தான், அதை விட புண்ணியம் பண்ணியிருக்கணும். குமரகுருபர சுவாமிகளுடைய கதையை எடுத்து படிக்கணும், அதுக்கு நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கணும். நம்ம தான் எதுவும் பண்ணலையே. நம்ம எடுத்து நோண்டனா உடனே சினிமா பாட்டு வருது, இல்லாட்டி எத்தையாவது மீம்ஸ். அவர் நடிக்கிற தொழிலே விட்டுட்டார். அவர் நல்ல மனிதர், நல்லா மாட்டுக்கு ஒரு சூடு. வடிவேல் ஐயா பேரே சொல்கிறேன், நல்ல மனிதனுக்கு அடையாளம் அதுதான். அவர் கர்வம் பண்ணவில்லைங்க, நல்லா தான் பண்ணார். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, உண்மை ஆச்சரியமாக இருக்குது. அந்த மண்ணோட வாகம் என்னவா, விட்டுட்டார், வேண்டாம் வேணாம்டான்ட்டார். ஆனால் வேறு யாரை பற்றி போடுறாங்கன்னா போலியா, மீம்ஸ் அவரை வச்சு தான் போடுறாங்க. இதுக்கெல்லாம் அவருக்கு ஏதாவது குட்வில் கொடுக்கணும் அவருக்கு. ஆக நல்ல செய்திகளை நாம் எடுத்து பார்த்தா தான் பிள்ளைகளுக்கு கொண்டு சேர்க்க முடியும். மருமகள்கிட்ட திருத்தத்தை கொண்டு வரணும், அப்புறம் பேர பிள்ளைகளை கொண்டு வர முடியும். அதுக்கு முதல்ல நம்ம திருந்தணும். கொஞ்ச நேரமாச்சும் அப்புறம் அப்படின்றான், என்னடா அப்படின்னா சாமி கும்பிட்றான், அப்புறம் அப்படின்றான். இது தாப்பில் ஒரு பொம்பளை பிள்ளைய போதும் வச்சுக்கிறோம், அதை பார்க்குறேன்னு நினச்சிக்கிறோம், இவன் வெளியேருந்து வண்டியில் உட்காந்துட்டு அப்படின்றான். இப்போ வழிபாட்டில் நீங்கள் மதிக்காட்டாலும் பரவாயில்ல, அசிங்கப்படுத்தாதீங்க. ஒரு தேவாலயம் இருக்குது, அப்படியே டூ வீலரில் உட்காந்துட்டு செருப்பை ஷூவெல்லாம் கழட்டாமல் அப்படியே அங்கே வெளியே இன்னும் கும்பிட்றாங்களா? இல்லை அவங்களுடைய மசூதி தர்காக்களில் இஸ்லாமிய மதத்தில் அது மாதிரி பண்ணுறாங்களா? முறைமை அவசியம். நம்ம எதை
சின்னத்தை தரிக்கிறோங்கிறது அவசியமே இல்லை. அந்த சின்னங்கள் பின்னப்படாமல் இருக்க வேண்டும், அதை அசிங்கப்படுத்திடக்கூடாது. அதை முதல்ல நாம் திருத்திக்கிறணும், அப்போ தான் பிள்ளைகளை திருத்த முடியும். உங்கள் பிள்ளைய கண்டிப்பாக அவசியம் மாறுவாங்க. அப்போ உங்களால் பார்க்க முடியாதுன்னு, இந்த அம்மாவுக்கு 83 வயசாகி போச்சு, அந்த பிள்ளைய பூரா 13-15 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைய, பள்ளிக்கூடமும் கிடையாது. ஆகையினால இறை வழிபாடு என்பது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துடாது. எப்போ மழை பெஞ்சு தண்ணி ரொம்பதோ அந்த மாதிரி தான் பக்தி. நீரின்றி அமையாத உலகு. அதுபோல் இந்த ஈரம் உள்ள சேர்ந்தா தான் பக்திங்கிறது வரும். கொஞ்சமாச்சும் ஈரம் இருக்கான்னு கேட்குறமா இல்லையா மனசில், அந்த ஈரம் வந்தால் தான் பக்தி வரும், மகிழ்ச்சி. அம்மா குழந்தைகளை திட்டாதீங்க, நன்றி.